வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான பொரியல் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இது வந்துட்டு வாழைப்பூ பொரியல். இதோட கூடவே வந்துட்டு இதோட நன்மைகளையும் நம்ம சைட் பை சைட் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்துட்டு வாழைப்பூ வந்து நல்லா நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம புதுசாக அரைஞ்சிட்டு சேர்த்துக்க போகிறோம். இது வந்து வாழை முட்டு. இதை வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் வந்துட்டு இதை நம்ம அரிஞ்சும் சேர்த்தியும் குக் பண்ணி சாப்பிட்லாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இதை வந்து நான் வந்து மோர் கலந்த தண்ணியில் இந்த வாழைப்பூவை அரிஞ்சு நான் உள்ளே சேர்க்குறேன். ஏன் அப்படின்னா, அது கலர் மாறிடாமல், அதாவது கருத்துறாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வாழைப்பூவை வந்துட்டு மோர் கலந்த தண்ணியில் அரைஞ்சிட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்ச பூவை நான் வந்து அருவாமனையில் அறியிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா கத்தியில் உங்களுக்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதில் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நன்மைகள் நம்ம சைட் பை சைட் தெரிஞ்சுக்கலாம். வாழைப்பூ வந்து நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்டாலும் அதில் இருக்க மருத்துவ குணம் வந்துட்டு மாறவே மாறாது. ஏன்னா இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின் இபிஏ நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. இது வந்துட்டு நம்ம வாழைப்பூ சாப்பிட்டோம் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு 3 டைம் 4 டைம் சாப்பிட்டோம் அப்படின்னா மூளை நோயில் இருக்கிறவங்க அது வந்து அவங்களுக்கு கிளியர் ஆயிரும். ரொம்ப வந்துட்டு அதனால் ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வாழை மூட்டை வந்துட்டு தவறாமல் உங்கள் நோயில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆயிடலாம். அதே போல் இதில் வந்து பொட்டாசியம் கால்சியம் அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து இதில் நிறையவே இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இதில் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த வாழைப்பூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து ரத்தம் வந்து சுத்தமாகறதுக்கும், ரத்தத்தில் இருக்கிற தேவையற்ற கொழுப்பு கரையிறதுக்கும், இந்த ரத்தம் வந்துட்டு பசத்தன்மை குறைஞ்சிராமல் இருக்கிறதுக்கும், ரத்தம் வேகமாக செயல்படுறதுக்கும், ரத்தம் வேகமாக ஊறுறதுக்கும், ரத்த நாளங்களில் உள்ள கொழுப்பு கரையிறதுக்கும், அதாவது ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்கிற பர்சன்ஸ் வாழைப்பூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெச்பி கண்டென்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறவங்க நீங்கள் தவறாமல் வாழைப்பூ எடுத்துக்கோங்க. அதே போல் இது வந்து பல் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை, அது ஈர்வீக்கம், ரத்தம் கசைகிறது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க நீங்கள் வாழைப்பூ சாப்பிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது வந்து கிளியர் ஆயிரும். அதே போல் இது வந்து கேர்ள்ஸுக்கு விமன்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. வாழைப்பூ கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்குது. கர்ப்பப்பை சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த வாழைப்பூ தீர்த்துறது. ஸோ அதனால் விமன்ஸ் வந்துட்டு தவறாமல் நீங்கள் வாழைப்பூ சேர்த்துக்கோங்க. அதே போல் இதய பாதுகாப்பாக இருக்கிறது, பொட்டாசியத்தை வந்து இதயத்துக்கு நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இந்த வாழைப்பூ ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் இந்த வாழைப்பூவில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஸோ அதனால் வாழைப்பூ எங்கே பார்த்தாலும் தவறாமல் நீங்கள் வாங்கி உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் இந்த வாழைப்பூ சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம உடம்புக்கும் நம்ம தேகத்துக்கும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ நன்மைகள் இருக்கிற இந்த வாழைப்பூவை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நல்லா நம்ம வாழைப்பூ கட் பண்ணியாச்சு. இது வந்து தண்டு, நடுத்தண்டுன்னு சொல்லுவாங்க, இது வந்து நமக்கு தேவைப்படாது. இந்த வாழை முட்டு தோல் உரிச்சோம் இல்லைங்களா, அதோட இதை வந்துட்டு மாட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா மாடு நல்லா சாப்பிடும், ஆடும் சாப்பிடும். ஸோ அதனால் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை உங்களுக்கு ஆப்போசிட்டில் இல்லை பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இந்த மாதிரி மாடுங்கன்னா இதை வேஸ்ட் பண்ணாமல் குப்பிட வாழை போடாமல் இதை வந்து நீங்கள் மாட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா மாடு நல்லா விரும்பி சாப்பிடும். வாழைப்பு அரிஞ்சு முடித்தாச்சு. நம்ம அரிஞ்சு முடித்ததை நம்ம மோர் கலந்த தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ வந்து துவர்ப்பு ஜாஸ்தி, அது வந்து இந்த உப்பு வந்து அந்த துவர்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிடும். ஸோ அதுக்காக தான், அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்க வேணாம், அதில் இருக்க அந்த துவர்ப்பு தான் ரொம்ப சத்து. அதுவே வெளில போயிடுச்சு அப்படின்னா அப்போ நம்ம சாப்பிட்றதே வந்து சத்து இல்லாத பொருள் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் டக்குன்னு நம்ம அரிஞ்சிட்டு உடனே குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாய் வந்து ஹீட் ஆனதும் எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிள்ளை 2 காஞ்சி மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. தாளிப்பு ஜாமம் சேர்த்ததுக்கப்புறமா இதை லைட்டாக வந்து நம்ம எண்ணெயில் பரட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் ரொம்ப மெல்லீஸாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் பொடிசாக கூட கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது வெங்காயத்தை நல்லா ஒருக்க பரட்டினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை பிழிஞ்சிட்டு நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். வாழைப்பூ வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் மூளையோட செயல்பாட்டுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இதில் விட்டமின் ஏ இதில் அதிகமாக இருக்கனால நம்மளோட கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண் பார்வைக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதே போல் கண் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை எல்லாமே இது வந்து கிளியர் பண்ணிடும் நமக்கு. இப்போ வந்து வாழைப்பூ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒருக்கு கலந்து விட்டுக்கலாம் நம்ம. இப்போ வந்து நீங்கள் உப்பு போடக்கூடாது, வாழைப்பூ இப்போ நிறைய இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து வாழைப்பூ வெந்ததுக்கப்புறமா சுருங்கிடும்.
ஸோ அப்போ வந்து கண்டென்ட் கம்மி ஆகையில் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்க வேண்டாம், லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போல் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், முன்னைக்கும் இப்போ பாருங்கள் வாழைப்பூ கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் நான், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தூளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு திருப்பி ஒருக்க மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்படியே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் குக் ஆகிற வரையில் மூடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடியை வந்து போடுக்க வேண்டாம். இப்போ வந்து நல்லா நம்ம வாழைப்பூ நல்லா சுருங்கி வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா துருவணம் தேங்காய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம், நல்ல சுவை கொடுக்கும் வாழைப்பூக்கு நமக்கு. இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா நம்ம ஈவனாக எல்லா பக்கமும் கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறம் நம்மளோட வாழைப்பூ பொரியல் சூப்பராக தயாராகிருச்சு. இது வந்து வெள்ளை சாப்பாட்டில் பசிஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சாம்பார் ரசமோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இவ்வளோ நன்மைகள் நிறைந்த இந்த வாழைப்பூவை தவறாமல் உங்களோட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்களும் உங்கள் உடலும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.